Greetings students. Neenga paaka padra part 153. 153 la find the square root of the polynomials by division method. Idoda exercise 3.13 exercise. Ipo inda square root division method romba easy aanadhu. Romba important question. Often it is asked. ரொம்ப ஈஸி மெத்தட நம்ம ஃபர்ஸ்ட் இங்க எடுத்தனே இந்த மூணு அந்த ஆன்சர் வந்து நம்ம எழுதிக்கிறோம். குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல வரக்கூடியது ஃபர்ஸ்ட் இட்செல்ஃப் வி ஆர் ரைட்டிங். இப்போ x பவர் 4 அப்படினா அதோட ஸ்கொயர் ரூட் x ஸ்கொயர். இங்க பக்கத்துல கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கா? இந்த 1 2 ஆல மல்டிப்ளை பண்ணு. இங்க இந்த மைனஸ் எக்ஸ் நம்ம போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. சைன் வந்து இங்க மைனஸ் இருந்தா மைனஸ் எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். இந்த 4 இங்க பக்கத்துல 1 இருக்கா? இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணு. 2 ஆல மல்டிப்ளை பண்ணா பை 2. இது இது கேன்சல் பண்ணினா இந்த இடத்துல என்ன வரணும்? 2x வரணும். 9 ஓட ஸ்கொயர் ரூட் 3. ஃபர்ஸ்ட் டே நம்ம ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். x பவர் 4 அதோட ஸ்கொயர் ரூட் x ஸ்கொயர். x ஸ்கொயர் பக்கத்துல கோஎஃபிஷியன்ட் 1. 1 2 ஆல இருக்கு. 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இந்த நம்பரை இந்த செகண்ட் நம்பரை அதால டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணி வர்றதை இங்க எழுதுறேன். அப்புறம் இந்த லாஸ்ட் 9க்கு ஸ்கொயர் ரூட் 3. சோ இந்த ஆன்சர் நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த x ஸ்கொயர் எடுத்து இங்க எழுதுறேன். இந்த x ஸ்கொயர் எழுதிட்டு இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதுறேன். திரும்ப அதே 2x ஸ்கொயர் எழுதுறேன். ஒரே டைம் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதியாச்சு. அடுத்த டைம் சும்மா 2x ஸ்கொயர் மட்டும் எழுதினா போது 1 ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஒரு நம்பர் ஒரு டைம் மட்டும்தான் 2 ஆல மல்டிப்ளை பண்ற. அடுத்தது இங்க என்ன இருக்கு? -2x. இது அப்படியே எடுத்து அடுத்த ஸ்டெப்ல இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க -4x. இதுல x ஸ்கொயர் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். அதை அப்படியே ஆஸ் இட் இஸ் எழுதிட்டோம். இங்க -2x ஆஸ் இட் இஸ் எழுதிட்டு 2 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கும். கடைசி அங்க என்ன இருக்குது? 3 இருக்கு. அப்ப இந்த இடத்துல 3 அப்படின்னு போட்டோம். சோ இந்த இப்ப ஸ்டார்டிங் நம்பர் x2 மல்டிப்ளை பண்ணா x பவர் 4. இது ஒரு கோடு போட்டோம். இத குறி மாத்திட்டு இப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும்? -4x³ 10x² எடுத்துருக்கோம். ஸ்டார்டிங் நம்பர் நமக்கு அதே தான், 4x³ தான் வரும். அடுத்து நீ பெருக்கக்கூடியது இதையும் பெருக்கணும். ஸோ இதுவும் பெருக்கிறப்போ இந்த மைனஸ் என்னாச்சு? பிளஸ் ஆயிடுச்சு. ரெண்டு 4x² இந்த இடத்துல கோடு போட்டுட்டு குறிய மாத்து இந்த இடத்துல -4 இதெல்லாம் எதுவும் கேன்சல் ஆயிடும். 10ல 4 போனா 6x². அடுத்தது இது -12x + 9 கீழே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே எழுதிக்க. பெருக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதே ஆன்சர் தான் நமக்கு வரும். இதெல்லாம் கேன்சல் ஆகி என்ன ஆயிரும்? 0 வரும். தேர்ஃபோர் இங்க ஆன்சர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் x⁴ -4x³ + 10x² -12x + 9 -2x + 3. கண்டிப்பா ஆன்சர் வந்து இந்த 3 ஆல மல்டிப்ளை பண்றப்ப சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். இப்ப அடுத்தது இந்த 4x⁴ ஸ்கொயர் ரூட் 2x² இதனுடைய ஸ்கொயர் ரூட் 2x². இப்ப நம்ம ப்ரொசீஜர் எப்படி ப்ரொசீட் பண்றோம்? இங்க இருக்கிற நம்பரை 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். என்ன நம்பர் இருக்கோ அது 2 ஆல தான் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 4. சோ அந்த 4 இந்த 8 மேல எழுதி 4 ஆல டிவைட் பண்றேன். இங்க இருக்கிற நம்பரை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்க. மல்டிப்ளை பண்ண பாடு இந்த செகண்ட் நம்பர் எடுத்து எழுதி அதை கேன்சல் பண்ணிட்டீங்க என்ன வரும்? 2. இங்க பிளஸ் இருக்கிறதுனால இங்க பிளஸ் போட்டுக்கிறோம். 2x. இந்த லாஸ்ட் நம்பர் பாரு, இதோட ஸ்கொயர் ரூட் என்ன? 1 தான். சோ நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருச்சு. எப்படி கண்டுபிடிச்சோம்? இதோட ஸ்கொயர் ரூட் 2x² இந்த 2
2 ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த செகண்ட் நம்பரை டிவைட் பண்றோம், அதால டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா 2 கிடைக்குது, சோ 2x. இந்த லாஸ்ட் நம்பருடைய ஸ்கொயர் ரூட் 1 தான். அதுக்கப்புறம் இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை என்ன பண்ணிக்குவோம், இங்க எடுத்து எழுதிக்கோ. எடுத்து எழுதின பிற்பாடு இந்த 2 ஆல் மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா 4x2, திரும்ப அதே 4x2 கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கிறோம். ஒன்ஸ் இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், திரும்ப அதே நம்பர் எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது இங்க என்ன இருக்குது, பிளஸ் 2x, அதை ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கணும். இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ண 4x. சோ ஃபர்ஸ்ட் இந்த 2x2 அப்படியே எழுதிட்டோம், இந்த 2x அப்படியே எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இந்த 2x என்ன பண்ணோம், 2 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். லாஸ்ட் என்ன நம்பர் இருக்கு, 1. கன்ஃபியூஸ் ஆகுதா? அகைன் ஐ ட்ரை டெல்லிங், இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சு எழுதிடுறோம். இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை 2 ஆல தான் மல்டிப்ளை பண்ணணும். 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இந்த செகண்ட் நம்பரை டிவைட் பண்ணிக்கிறேன், வர்ற ஆன்சரை மேல எழுதிக்கிறேன். லாஸ்ட் நம்பர் பார்த்துட்டு அந்த 1 எடுத்து எழுதிக்கணும். இப்ப என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்ல இதை எடுத்து அப்படியே எழுதும், இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்கிடும். அடுத்தது அதை அப்படியே எழுதுனா போதும், திரும்ப 2 ஆல பண்ணக்கூடாது, ஒரு டைம் மட்டும்தான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது இதை எடுத்து அப்படியே எழுதும், இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதும். லாஸ்ட்ல அந்த 1 எடுத்து அப்படியே எழுதிடும். அப்போ இது இது மல்டிப்ளை பண்ணா 4x4. ஒரு குட்டி லாங் லைன், ஒரு மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணிட்டு கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் யூ ஆர் டேக்கிங் 8x3 + 8x2. ஸ்டார்டிங் அதே தான், ஸ்டார்டிங் நம்பர் டோன்ட் வரி, அதை அப்படியே எழுதிக்கலாம் நீ. அடுத்து செகண்ட் நம்பர் வர்றப்ப மட்டும் இதையும் இதையும் பாக்குறோம். இந்த செகண்ட் நம்பர் வரப்ப மட்டும் செகண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்றேன். இந்த 2 1 2 மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 4x2. இந்த செகண்ட் நம்பரால மல்டிப்ளை பண்ணிட்டேன். நவ் யூ சேஞ்ச் த சைன், இது கேன்சல் ஆயிடும். இங்க 4x2, நெக்ஸ்ட் யூ ஆர் டேக்கிங் 4x, நெக்ஸ்ட் 1. இங்க கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அதே ஆன்சரே தான் வரும். யூ கெட் யூ சேஞ்ச் த சைன், எவ்ரிதிங் கேன்சல், the answer will be 0. இந்த 1 ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்பரால மல்டிப்ளை பண்ணோம், தேர்ட் நம்பரால மல்டிப்ளை பண்றப்போ 1 × something சேம் திங். So square root of next question 4x4 + 8x3 + 8x2 + 4x + 1 = modulus of 2x2 + 2x + 1. So this is the answer. You kindly go through it. Thank you, students.